வணக்கம். நம்ம இன்னைக்கு மருதாணியோட மருத்துவ பயன்களை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். மருதோன்றி, ஜவ்வனம், அலவனம், ஹென்னான்னு பலவிதமான பெயர்களால நம்ம மருதாணி சொல்ல வரோம். அழகுக்காக வைக்கிறது மருதாணி அப்படின்னு நினைக்கிறோம். அதையும் தாண்டி பலவிதமான மருத்துவ பயன்களை கொண்டது மருதாணி. இயல்பாவே மருதாணி வந்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி இப்ப சொல்லியிருக்காங்க. உடலுக்கு குளிர்ச்சி ஏற்பட்டாலே நம்மளோட டென்ஷன் தானா குறைஞ்சிரும். அதனால மருதாணி வந்து நமக்கு டென்ஷனை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வாதங்கள் வராமல் இருக்கும், அதனால வருகின்ற வலியையும் இது நீக்க உதவுது. மாதவிடாய்க்கு முன்னதா பெண்களுக்கு ஒரு விதமான எரிச்சலும் சிடுசிடுப்பும் காணப்படும். ஏன் சிலருக்கு ஒற்றை தலைவலி கூட வரும். இத நம்ம மருதாணி தொடர்ந்து வச்சுட்டு வந்தோம்னா இது எல்லாமே குறையும் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்றாங்க. ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படின்னா, இயற்கையாவே நம்ம விரல் முனைகள் வந்து தலைக்கான பகுதி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால நம்ம தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தா மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நமக்கு சரி செய்யும் அப்படின்னு சொல்லறாங்க. அது மட்டும் இல்லாம வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் சரி செய்யும், அதிக இரத்தப்போக்கு இருந்தாலும் சரி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. உள்ளங்கை மற்றும் கால்கள்ல நம்ம இரவு தூங்கும் போது வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னா நமக்கு உடல் குளிர்ச்சியையும் இரத்த ஓட்டம் சீராக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா உள்ளங்கை மற்றும் கால்கள்ல தான் உடல்ல இருக்க அத்தனை நரம்புகளோட பிரதிபலிக்கும் புள்ளிகள் இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம உள்ளங்கையிலையும் கால்லையும் மருதாணி வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னா நமக்கு உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி நம்ம இரத்த ஓட்டத்தை சீராக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதய படபடப்பு, இரத்த அழுத்தத்தை சரி செய்து, மருதாணி வைக்கிறனால நமக்கு எந்த விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் வராது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே பெண்கள் வந்து சமையல் செய்யறனால கைகளில் வந்து அதிகப்படியான இன்ஃபெக்ஷன் வரும். ஏன் சிலருக்கு சின்ன சின்ன கொப்பளங்கள் கூட வந்திருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எந்த விதமான ஆயின்மெண்ட்டும் எடுத்துக்காம மருதாணியை தொடர்ந்து நம்ம வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கைகளில் எந்த விதமான புண்களும் ஏற்படாது. அப்படியே இருந்தாலும் அது சரி செஞ்சிடும். அதனால பெண்கள் அடிக்கடி மருதாணி வச்சுட்டு வந்தா கைகளில் எந்த விதமான புண்கள் அலர்ஜியும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த இலைய அரைச்சு சின்ன சின்னதாக உருண்டையாக்கி அதை தேங்காயில் பொறிச்சு எடுத்து, அதாவது எண்ணெயை நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டு அந்த எண்ணெயை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா நமக்கு இளநரை வராது. வந்தாலும் அதை நமக்கு சரி செஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இதை வச்சு ஹேர் டை கூட செய்யலாம். எப்படி அப்படின்னா, மருதாணி இலைய நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு இரும்பு சட்டியில நல்லா வணக்கி கொஞ்சம் தேங்காயையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துட்டு அதை நம்ம தலையில அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour கழிச்சு குளிச்சோம்னா அதுதான் வந்து இயற்கையான ஹேர் டை அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம கடையில் கிடைக்கிற ஹேர் டையை யூஸ் பண்ணோம்னா நமக்கு பலவிதமான அலர்ஜி ஏற்படுத்தும், பலவிதமான நோய்களையும் உண்டாக்குன்னு சொல்லப்படுது. நமக்கு இயற்கையாக கொடுத்த ஹேர் டையை பயன்படுத்தி நம்ம தலையை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மருதாணி அது இருக்க பூ வந்து நமக்கு ஒரு நல்ல தூக்கத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம தூக்கமின்மை பிரச்சனை இருக்கவங்க மருதாணி பூங்கொத்த தலையில வச்சு தலையணை கடையில வச்சும் தூங்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு துணியில கட்டி தூங்குற இடத்துக்கு பக்கத்துல வச்சு தூங்கினா அவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. நீரிழிவு நோயாளிகள் மருதாணியோட மஞ்சளையும் சேர்த்து அரைச்சு கட்டவிரல் பகுதியில தொடர்ந்து வச்சுட்டே வந்தா அவங்க இரத்த ஓட்டம் சீராகும். அதனால அவங்களோட நீரிழிவு நோய்கள் கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தீக்காயங்கள் ஏற்பட்ட இடத்துல மருதாணியை அரைச்சு பூசிட்டு வந்தா புண்கள் ஆறும். அது மட்டும் இல்லாம அதுல இருக்க எரிச்சலையும் குறைக்கும், நம்ம கல்லீரலையும் காக்கும். நம்ம தொடர்ந்து மருதாணி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கிட்னில ஸ்டோன் வர்றதை கூட தடுக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒற்றை தலைவலி ஏற்படும் போது நெற்றியில தடவி வந்தா ஒற்றை தலைவலி குறையும். நகைச்சுத்து கால் ஆணி இருக்குன்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துல மருதாணியை வச்சு கட்டிட்டு நைட் ஃபுல்லா தூங்கிட்டு காலையில எடுத்தோம் அப்படின்னா, இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நகைச்சுத்தும் கால் ஆணியும் சரியாகும், கண் எரிச்சலையும் சரி செய்யும். சுளுக்கு ஏற்பட்டா அந்த இடத்துல மருதாணி இலையை ஒத்தனம் கொடுத்து வந்தா அதுவும் சரியாகும்.
இது நம்ம கூந்தலோட அதாவது சீவக்காயோட சேர்த்து அரைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல கண்டிஷனரா இது இருக்கும். அது மட்டும் இல்லாம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்ல ஒரு தன்மை கொடுக்கும். அதிகப்படியான முடி வளர்ச்சிக்கு இது உறுதுணையா இருக்கும். பொடுகையும் குறைக்கும், நம்ம தலைமுடியையும் பளபளக்காக்கும், நல்ல கருமையையும் கொடுக்கும், இளநரையையும் வராது. மருதாணியோட விதையில வந்து பீட்டாலோனன் அப்படின்ற தன்மை இருக்காது. இது நமக்கு பல்வேறு விதமான நோய்களுக்கு மருந்தா பயன்படுத்தி வராங்க அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு சாம்பிராணி பிடிப்போம், அந்த நேரத்துல நம்ம இந்த மருதாணி விதையையும் நம்ம பயன்படுத்தி சாம்பிராணி போடலாம். பொதுவா உடல் குளிர்ச்சியா இருக்கிறவங்க இதை எடுத்துட்டா ரொம்ப குளிர்ச்சி ஆயிரும் பயப்படலாம். அப்படி இருக்கவங்க இந்த மருதாணி இலையோட பாதாம் பிசினையும் சேர்த்து பயன்படுத்தினா அவங்களுக்கு அந்த அளவுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தாது. இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட மருதாணியை பயன்படுத்தி நம்ம பயன்பெறுவோம். மருதாணி மெகந்தின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கடையில செயற்கையா கிடைக்கிறதுக்கு பதிலாக இயற்கையான மருதாணியை பயன்படுத்தி நம்ம உடலை பாதுகாத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.